ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் வணக்கம், என் நண்பன வணக்கம். நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். 0% கமிஷன் டெலிவரி பாய்ஸ் ஃபயர் டெலிவரி பாய்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு சேருங்க பயன்பெறுங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நானும் அந்த குரூப்போட அட்மினும் வந்து பேசியிருந்த கான்வர்சேஷன் வந்து ஒரு நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் ஏதாவது இருக்கிற மாரி உங்கள் சார்பாக நான் கேள்வி கேட்ட மாரி இருக்கும். அதனால் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தான அது நீங்கள் வீடியோ. ஸோ அந்த குரூப் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அந்த எப்படி வந்து நமக்கு வந்து அதில் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது, சேர்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன தேவையானது டாக்குமெண்ட்ஸ் தேவை, அவங்க எப்படி பண்ணுறாங்க சொல்லிட்டு அது வந்து அந்த நான் பேசியிருக்க மாட்டேன். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலே போதும், ஷார்ட்டான வீடியோ தான் இது, உங்களுக்கு ஈஸியாகவே உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த நான் அதை வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி எப்படி எங்க சொல்லி நான் வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த ஆடியோ பேசி முடிச்சதுக்கப்புறம் அது கண்டினியூவாக வரும். அது நீங்கள் ஒன்றுக்கு பல வாட்டி பார்த்தா உங்களால் புரிஞ்சிடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும் எப்படி ஆர்டர் போடுறது, எப்படி வந்து நீங்கள் ஆர்டர் எடுக்கிறது, எப்படி வந்து நீங்கள் எதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா குரூப்பில் வந்து சில விஷயம் சொல்லியிருப்பாங்க, அதில் அந்த வீடியோ பார்த்தாலே உண்மையாக தெரியும். அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களும் பயன்பெறுங்க, உங்களால் மற்றவங்களும் பயன்பெற மாரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த உங்களுக்கு அந்த ஃபயர் டெலிவரி பஸ் குரூப் வந்து, ஏன்னா 0% கமிஷன்னா வச்சிங்களேன், இது நம்ம உழைப்பு உழைக்கிறோம், அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் ஃபீல் பண்ணிப்பீங்க. அதை இந்த குரூப்பை பயன்படுத்தி நீங்களும் பலன் பெறுங்க, அடுத்தவங்களும் உங்களால் பலன் கிடைக்கும். அந்த பலன் பார்த்தீங்கன்னா பொண்ணியும் சேரும். ஓகேங்களா, நீங்கள் வந்து கையால் காசு கொடுக்கல, நீங்கள் ஒரு ஆர்டர் போகிற மாரி வச்சிங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் ஒரு அந்த உங்களை ஒரு கஸ்டமர் காட்டி வரீங்கன்னா அது ஒருவேளை பொண்ணியம் தான். சரிங்களா, இதுதான் இந்த நான் சொல்ல வரேன். அந்த நம்ம வரப்போகிற அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். வாங்க பார்க்கலாம். நண்பர்களே, நம்ம இன்றைக்கி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் இந்த குரூப் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை வந்து நம்ம டீட்டெயிலாக இதில் பார்ப்போம். ஈஸியாக உங்களுக்கு புரியும், அண்டர்ஸ்டாண்டிங்காக ஆகும் எப்படி இயங்கிட்டுருக்கேன்றதுக்காக. நம்ம இந்த ஃபுல்லாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபயர் டெலிவரி பாய்ஸ் குரூப் இருக்குது. குரூப்பில் பார்த்திங்கன்னா நேற்று 60 இப்போ 674 ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்ம வீடியோ பார்த்து சில பேர் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. இது இருந்தால் தான் மெயினாக நம்ம ஃபஸ்ட்டு பாருங்கள், குரூப்போட லிங்க் மேலே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய 11 ரூல்ஸ், ஃபஸ்ட் ரூல்ஸ் நான் படித்து காட்டுறேன். முதலில் ஆர்டர்கள் வாய்ஸ் மெசேஜ் மூலமாக டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக வரும், கேட்டவுடன் பிக்கப் என்ற பதிவை பதிவிட வேண்டும். இரண்டாவது, மிகவும் பொறுமையாகவும் தெளிவாகவும் கேட்டுவிட்டு பிக்கப் என்று பதிவு செய்ய வேண்டும். மூன்றாவது, ஆர்டர் பிக்கப் செய்துவிட்டு கேன்சல் செய்தால் குரூப்பில் இருந்து நீக்கப்படுவார். இது ஏன் பிக்கப் செய்துட்டு மூணாவது முக்கியமாக அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, இது வந்து இப்போ ஒரு கஸ்டமருக்கு வந்து அந்த பொருள் வந்து அர்ஜெண்ட்டாக வந்து ரிசீவ் பண்ண டைமிங்கில் போய் எதிர்பார்ப்பாங்க. அப்போ வந்து இவர் போயிட்டு ஏதாவது டிலே பண்ணாலோ அங்கே ஏதாவது இஷ்யூ ஆச்சினாலோ அப்போ அந்த கஸ்டமர் வந்து அடுத்தபடி அந்த ஆர்டரை கொடுக்க மாட்டாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அது வேலிட் ரீசனாக இருந்தால் அவங்க வந்து இப்போ ஒரு பொருள் பார்சல் ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் எதுக்கு ஏற்ற முடியாதுங்க, வண்டியில் கட்ட முடியாதுங்க சொன்னால் அதை கண்டிப்பாக அதை அக்ரிமெண்ட் ஏற்றுப்பாங்க. ஆனால் அதை தவிர்த்துட்டு இவர் பர்சனலாக வந்து பிக்கப்னு போட்டுட்டு இவர் வேறு ஏதாவது ஆர்டரில் இருப்பார், நான் கொஞ்சம் லேட்டாக போகிறேங்க இந்த அப்படி போனால் அது டைமிங் அதுமாரி இருந்தால் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏதாவும் ஆர்டர் இல்லை, இதுதான் உங்களுக்கு ஆர்டர் மெயினாக இருந்ததுன்னா அதை கஷ்டம் நீங்கள் எடுத்துகிட்டு கூட அடுத்து நீங்கள் பிளான் பண்ணலாம். சரிங்களா, அப்போ வந்து அவங்க இதை சொல்கிற விஷயமே அதுதான். இது வந்து மூணாவது மட்டும் அவங்க ஷிஃப்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, இது கொஞ்சம் கவனமாக கேட்டுங்க. அதனால் நாலாவது பார்த்திங்கன்னா, ஒரு ஆர்டர் வந்து விட்டது, பிக்கப் என்று அனைவரும் பதிவு செய்துவிட்டால் குரூப் அட்மின் யாரை குறிப்பிடுகிறாரோ அவர் தான் ஆர்டரை எடுக்க வேண்டும். இப்போ ஒருத்தர் வாய்ஸ் மெசேஜ் போடுறாரா வச்சிங்களேன், உதாரணத்துக்கு இப்போ ட்ரிபிளிகேன் டு தாம்பரம் அமௌண்ட் வேல்யூ போட்டு சொல்கிறாரு, கரெக்டாக போட்டுட்டு இந்த யாரானா கீழே பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து அடுத்தடுத்த ஒரு குரூப்பில் இருக்கவங்களாம் பிபிபின்னு போடுவாங்க. பினா ஷார்ட் ஃபார் பிக்கப். அதில் வந்து 4-5 பேர் போடுறாங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டவங்கன்னு அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி. சப்போஸ் அவரால் ஏதோ சூழ்நிலையில் வர முடியல, ஏதோ ஒரு ரீசன் சொல்லிட்டாரான்னு வச்சிங்களேன், அடுத்த இருக்கவங்க வந்து குரூப் அட்மின் டிஸ்கஸ் பண்ணிட்டு ரெண்டாவது வழக்கம் மூணாவது வழக்கம்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓகேங்களா, இது அடுத்த அந்த ஆர்டர் ஃப்ளோ அப்படி தான் வரும். இதுதான் அட்மின் முடிவெடுப்பார். ஓகேங்களா, அந்த குழப்பம் நேரத்தில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த குரூப்பில் யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் உங்களிடம் ஆர்டர் இருந்தால் பதிவு செய்யலாம். இப்போ நீங்கள் ஒவ்வொரு கஸ்டமருமே நீங்கள் போர்ட்டலில் புக் பண்ணும்போது பார்ப்பீங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் கஸ்டமராக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபுட்டு ஆர்டர் கடையாக இருக்கலாம். ஸோ ஏதாவது நீங்கள் உங்கள் ஏரியா இருப்பீங்க, உங்கள் உதாரணத்துக்கு உங்களுடைய ஹோம் டவுனாக இருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு 50 இருக்கலாம், சில பேர் வந்து பாரிஸாக இருக்கலாம், சில பேர் வந்து மாநகரம் மதுரவாயில். அப்போ ஒவ்வொரு நீங்கள் மேலேயும் மீட் பண்ணுவீங்க. அப்புறம் மீட் பண்ணும்போது அவர் உங்கள் நம்பிக்கையான கஸ்டமர், உங்கள் மேலே ஒரு நல்ல நம்பிக்கையாக இருந்ததுன்னா நான் போர்ட்டலில் புக் பண்ணுறது தவிர்த்தவனுக்கே புக் பண்ணுறேன்ப்பா சொல்லிட்டு நீங்கள் சில கஸ்டமர் அந்த டைமில் இருந்தால் நீங்கள் எடுக்க முடியும். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஆர்டரில் இருக்கீங்க, அந்த கஸ்டமர் நீங்கள் விடக்கூடாது நினைக்கிறீங்கன்னா, அப்போ உங்களால் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு காசு கொடுக்கல, நீங்கள்
ஒரு வழியை காட்டி வரீங்க பார்த்தீங்களா, அதுவே பெரிய புண்ணியம் சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம குரூப்பில் பதிவிட்டிங்கன்னா அதை யார் போடுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் தேவையான பிக்கப் அட்ரஸும் ட்ராப் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களை வந்து மனசில் வளர்த்துவாங்க. அது உங்களுக்கு ஒரு உறவுகள் புண்ணியம் மாரி தான், சரிங்களா? அதுவும் அதுதான் சொல்கிறாங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலான்றாங்க. ஸோ நீங்கள் எந்த ஊரில் நீங்கள் இருக்கீங்களோ, ஹோம் டவுன் வந்தால் அங்கே சுற்றியும் கஸ்டமர்ஸ் 10 பேர் இருந்தால் கூட நீங்கள் ஒரு கஸ்டமர்ஸ் நீங்கள் நீங்கள் வேலட்டாக போட்டால் கூட அது ஒரு புண்ணியம் தானே, அதுதான் சொல்கிறாங்க, ஓகேங்களா? இது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இணையதளத்தில் வரும் வீடியோ ஃபோட்டோ எதையும் இந்த குரூப்பில் பதிவு செய்யக்கூடாது, முக்கியமாக வீடியோவாக இருந்தால் குரூப் அட்மினிடம் அனுமதி பெற்று பதிவு செய்யலாம். சில பேருங்களை பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் லிங்க்லாம் ஷேர் பண்ணுவாங்க, அது வந்து இதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. நோ, எதுவுமே இந்த ஜாப் வந்து ஒன்லி ஃபார் ஆர்டர் போடுறது, ஆர்டர் வந்து பிக் பண்ணுறது, அது மட்டும்தான். மற்ற யூஸ்ரி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. நைட்டு 10 to 2 மணிக்கு மேலே ஆட்டோமேட்டிக்கே பார்த்தீங்கன்னா அட்மின் வந்து சாட் பண்ணுற ஆப்ஷனை வந்து டிசபிள் பண்ணுவாங்க. காலைல வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, காலைல ஒரு 7 மணிக்கு ஓப்பன் நினைக்கிறேன், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து 3 p.m. night 10 மணி க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ தேவையில்லாத அட்வான்டட் மெசேஜஸ் அன்வான்டட் எதுவுமே வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஏதாவது கருத்து சொல்லணும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அட்மின்கிட்ட நீங்கள் சொல்லி அப்ரூவல் வாங்கி நீங்கள் பண்ணலாம். ஒரு முக்கியமான பதிவாக நீங்கள் பதிவு பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா, ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் இணைவதற்கு மேலே உள்ள வாட்ஸ்அப் லிங்கை பயன்படுத்தி இணையலாம். அந்த லிங்க் மேலே போட்டிருக்காங்க, நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தெரியும். எந்த கம்பெனியை சேர்ந்த டெலிவரி ஊழியராக இருந்தாலும் சரி, இந்த குரூப்பில் இணைந்து பண்ணிவிடலாம். நீங்கள் டென்சோ ஓட்டலாம், நீங்கள் வந்து போட்டர் ஓட்டலாம், குட்டி ஓட்டலாம், போர்ஸோ ஓட்டலாம், அதில் நீங்கள் ஏதாவது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஓட்டுற இதுவும் ஓட்டலாம், நீங்கள் சேர்ந்து ஓட்டலாம் சொல்கிறாங்க. அனைத்து வாகனமும் இந்த குரூப்பில் உள்ளது, எந்த வாகனமும் என்றே முன்பதிவு செய்து ஆர்டரை போடவும். இதில் பாருங்கள், ஃபோட்டோட போட்டிருக்காங்க, ஒன்று பைக்கு, அந்த கீர் பைக்கு, ஆட்டோ வந்து பெரிய டாடா ஏஸ்மி வண்டி. இதில் பார்த்தீங்கன்னா 4 வண்டியுமே அந்த ஓட்டுற டிரைவர்ஸ் இங்கே இருக்காங்கன்றாங்க. இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு வீடு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா கூறோம், நீங்கள் ஒரு ஆப்பில் புக் பண்ணால் வச்சிங்கன்னா அதிகமாக கமிஷன் கேட்பான். ஸோ இதில் நம்பிக்கையான ஆளுங்க இருக்கும்போது உங்களுக்கு அட்மினே வந்து கோஆர்டினேட் பண்ணி உங்களுக்கு வந்து அமௌண்ட் கம்மியாக பேசி கரெக்டான ரேட்டை உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்தமாரி வந்து யூஸ் பண்ணி நீங்கள் எந்த கம்பெனியில் பணிபுரியீர்களோ அந்த ஆப்பில் ஹோம் பேஜில் உள்ள வண்டியின் தெரியும்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அட்மினுக்கு ஷேர் செய்ய வேண்டும். இது நான் சொல்லிடுறேன் தெளிவாக. நீங்கள் இப்போ இந்த லிங்க் நான் வந்து யூடியூப்பில் கீழே ஃபஸ்ட் கமெண்டில் போடுவேன், இல்லை டிஸ்கிரிப்ஷன் போடுவேன், ரெண்டுமே இருக்கும். நீங்கள் எப்படி இதை கிளிக் பண்ணோன்னா, ஃபஸ்ட் டைம் கிளிக் பண்ணால் லிங்க் வந்து அந்த ஓப்பன் ஆகாது, ஆனால் அது யூடியூப்பில் அதுமாரி செட் பண்ணி வச்சுருக்காங்க போகிறது. ஆனால் செகண்ட் டைம் நீங்கள் அதே லிங்க் செம் டைம் கிளிக் பண்ணுன்னா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகின உடனே அது எப்படி போகுன்னா, அது ரெக்யூஸ்டாக வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு அட்மின்க்கு வந்து காட்டும். அவங்களுக்கு வந்து ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்று காட்டும், ஒன்று அப்ரூவ், இன்னொன்று ரிஜெக்ட். அப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க, கால் பண்ணியோ இல்லைனா வந்து சாட் மூலமாவோ கேட்பாங்க. அவங்க கேட்குற ரெக்யூர்மெண்ட்ஸ் என்னென்னா, அதாவது இந்த தொழில் வந்து ஒரு பணம் சம்மந்தப்பட்ட தொழில், பொருள் சம்மந்தப்பட்ட தொழில், அப்போ இங்கே வந்து நம்பகத்தன்மையும் முக்கியம், அதே சமயத்தில் ஒரு சேஃப்டியும் முக்கியம் இல்லையா? அதனால் அவங்க கேட்குறது வந்து உங்களுடைய ஆதார் கார்டுடைய ஃப்ரண்ட் அண்டு பேங்க் அட்ரஸ் சரி கிளியராக தெரிய மாதிரி நல்லா ஃபோட்டோ எடுக்கணும். ரெண்டாவது, நீங்கள் யூஸ் பண்ணுற வெஹிக்கிள் அது தேவையில்லை சொன்னாங்க, மெயினாக வந்து டிரைவிங் லைசன்ஸ் அதை வந்து கிளியராக தெரியும் மாதிரி ஃபோட்டோ எடுத்து அவங்க அனுப்பணும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வேறு எதாவது சொன்னாங்களே, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். அதில் வண்டி நம்பர் தெரியுற மாதிரி, ஃப்ரண்ட்டு பேக் தெரியுற மாதிரி நல்லா கிளியராக எடுத்து இதை மட்டும் நீங்கள் இந்த மூணு இதுவுமே நீங்கள் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, வெரிஃபை பண்ணிவிட்டு இதை எதுக்காக கேட்குறாங்கன்னா, பின்னாடி ஏதாவது பிரச்சனை வரக்கூடாதுன்றக்காக ஒரு முன்னாடியே ஒரு பாதுகாப்புக்காக வாங்கி வைக்கிறாங்க, சரிங்களா? அதனால தான் மற்றபடி உங்களுக்கு அதோடைய இது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த நோக்கம். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க, அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த 11 டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நீங்கள் ஆர்டர் போடவோ ஆர்டர் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு 2 நாளைக்கு அப்சர்வ் பண்ணுங்கள் குரூப்பில் என்ன நடக்குது எப்படி போகுதுன்னு, ஏன்னா நமக்கு ஒன்றும் புரியாது புதுசாக எந்த ஒரு வேலையிலும் சேர்ந்தாலும் சரி இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 2 டேஸ் அப்சர்வ் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது இப்படி தான் ஆர்டர் போடுறாங்க, இப்படி தான் ஆர்டர் எடுக்கிறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் விலையுமே நான் சொல்கிறேன், இருந்தாலும் ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன், சரிங்களா? இதுதான் வந்து 11 சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த 11 நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு இந்த குரூப்பில் நடக்கிற ஆர்டர் எப்படி போடுறாங்கன்றதை நம்ம காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு இது பாருங்கள், நல்லா ஆடுறது, ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஜி, இது மாங்காடு பிக்கப்பு, திருவிழா நடக்கும் கிட்ட 800 வரும்,
இப்போ வந்து ஒருத்தர் போட்டிருக்காருங்களா 700 வந்து வேல்யூம் போட்டிருக்காரா, கீழே ஒருத்தர் வந்து பீன் போட்டிருக்காரு பாருங்க, இவரு இந்த ஆர்டர் எடுத்துட்டாரு. ஸோ ஒரு 700 ஒரு ஆர்டரு இல்லை, இப்போ ஒரு சில நேரத்தில் வந்து 1500 ஆர்டர்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு பெரிய பெரிய ஆர்டர்லாம் நமக்கு வரும், ஒரே ஆர்டரில் இங்கே ஒரே நாளாக சம்பாதிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு ஏன் இதை காட்டேன்னா, என்னடா சின்ன சின்ன ஆர்டர் தான் போடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்காக தான் இதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சேன். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் போடுவாங்க, இப்போ ஃபஸ்ட்டு பிக்கப் போடுவாங்க, அடுத்து ரெண்டாவது பிக்கப் அப்படியே போடுவாங்க சில பேர் வந்து. அதுமாதிரி இப்படி தான் நடக்கும். அது போட்டவங்க வந்து அந்த யார் ஆர்டர் போட்டாங்களோ பிக்கிங் போட்டவங்க வந்து காண்டாக்ட் பண்ணி பிக்கப் லொக்கேஷனு ட்ராப் லொக்கேஷன் அட்ரஸும் அவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி விட்டு அவங்கள வந்து கரெக்டாக வந்து கோஆர்டினேட் பண்ணி அது முடிஞ்சதுக்கப்புறம் அதோடைய இவங்க டெலிவரி பண்ணாங்களா எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக திருப்பி அவங்க ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. அதை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டேன் சார் ஒரு அட்மினுக்கும், இது மாதிரி இவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது தான். ஸோ அந்த ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகிடுவாங்க, பரவாயில்ல அவங்களுக்கும் தேவையான நேரத்துக்கு பொருள் வந்துச்சு, வேலை முடிஞ்சது, உங்கள் மேலே ஒரு நல்ல நம்பிக்கை வரும், அடுத்து ஒரு ஆர்டர் கொடுத்து யோசிப்பாங்க கண்டிப்பாக. இதுதான் வந்து இந்த ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த பதிவில் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நீங்கள் உங்களுக்கு கிளியராக கரெக்டாக சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டு நாள், இவங்களுக்கு எதாவது டவுட்னா கூட நீங்கள் தனிப்பட்ட முறையில் டவுட்டை குரூப்பில் எதுவும் கேட்காதீங்க. டவுட்டாக இருந்தால் அட்மினுக்கு வந்து நீங்கள் ஒரு 7 அட்மின் இருக்காங்க, அவங்களுக்கு சாட் மூலமாக பண்ணி கேளுங்கள், அந்த அட்மின் பதில் சொல்லுவாங்க ஓகேங்களா. எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் போர்ட்டில் என்ன ரேட்டோ அந்த ரேட் அப்படியே வந்துடும், உதா அந்த கமிஷனோட சேர்த்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த அமௌண்ட்டு. அவன் கமிஷன் பிடிச்சவங்களுக்கு தரான் அந்த 15%, ஆனால் இந்த கமிஷனோட சேர்த்து வரும் உங்களுக்கு. கிலோமீட்டருக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா 13 ரூபா மெட்டர் வரும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. உங்களுக்கு அது கிடைச்சாலே பெரிய லாபம் தானே. நமக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், லாங் ஆர்டர்னா ஒரு 200 ரூபாய்க்கு மேலே ஒரு 300 ரூபாய்க்கு மேலே ஒரு ஆர்டர் அப்படின்னா 11 ரூபா கொடுப்பான். அப்போ இந்த 15 பேர் சேர்ந்து வச்சாங்களா 13 ரூபாய்க்கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு லாபம் தானே. சரி, இதுதான் நீங்கள் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்க்ரீன் கழுவிடையே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம மேற்கொண்டு பேசுவோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான டவுட்லாம் எனக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்காகவே நான் வந்து வீடியோ இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு வீடியோ பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் எப்படிலாம் பண்ணுறாங்க, எப்படி ஆர்டர் போடுறாங்க, எல்லாமே எல்லா தெளிவாக போட்டு நினைக்கிறேன். இந்த மேலே உங்களுக்கு டவுட் எதுவும் கிளியராக ஃபுல் டவுட் கிளியராக இருக்குன்னு நான் நம்புகிறேன் முடிப்பேன். அதே சமயத்தில் உங்களுக்கு சில பேருக்கு ஒன்றும் புரியாமலாம் இருக்கலாம்னா நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் அப்சர்வ் பண்ணுங்கள். அங்கே சில ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே நடக்கும் குரூப்பில், அதை அப்சர்வ் பண்ணும்போது நமக்கு ஒரு தெளிவான ஒரு அனலைஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஆர்டர் போகிறது, எப்படி ஆர்டர் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அனுபவத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க, ஏன் பண்ண ஆரம்பிங்க. இதுதான் வந்து ட்ரிக்ஸு, கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணி அப்சர்வ் பண்ணுங்கள். எடுத்தனு கவுத்தனு எப்பவுமே செய்யாதீங்க, அது அதுக்காக தான் சொல்ல வந்தேன். மெயினாக அப்புறம் வந்து இந்த குரூப்போட அட்மின் விஜய் ப்ரோ வந்து ஆக்சுவலி அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த குரூப்பில் 7 அட்மின் இருக்கிறோம், ஒரு ஆள் வந்து சேர்க்கறதுக்கு அப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வச்சுருக்காங்க. அதே சமயத்தில் வந்து நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ஏதாவது நீங்கள் பேசுகிற மாரி இருந்தேன்னா அவங்ககிட்ட கால் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜாக அவங்களுக்கு இன்பாக்ஸில் நீங்கள் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது பார்ப்பாங்க, ஏன்னா அவங்க சும்மா இல்லை, அவங்களும் ரைட் ஓட்டு தான் இருக்காங்க. ஸோ வந்து அட்மின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கேட்டிருப்பீங்க, அதனால் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது, அவங்க கண்டிப்பாக வந்து ஏதாவது நீங்கள் கால் பண்ணாதீங்க, வாய்ஸ் மெசேஜாக வந்து நீங்கள் ஏதாவது டவுட்டாக மெசேஜை தனியாக இன்பாக்ஸில் அவங்க அனுப்புங்க. அவங்க ஃப்ரீயாக இருக்கும் போது அவங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களும் வண்டி ஓட்டி தான் இருக்காங்க, அவங்களும் புற பார்க்குறாங்க. ஸோ அந்த டைம் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்க டிஸ்டர்ப் ஆகும். இது எதுக்காக அவங்க ஒரு நோக்கம் மெயினானனா, இந்த 0% கமிஷனில் நீங்கள் உழைக்கிறீங்க, உழைப்பிக்கத்த வருமானம் கிடைக்கணும் என்ற நல்ல எண்ணத்தில் அவங்க பண்ணுறாங்க. அவங்களுக்கு நான் உதவுற மாரி நான் யூடியூப்பில் வீடியோ மேக் பண்ணி அந்த இந்த லிங்கை வந்து நான் போடுறேன், அதை கண்டிப்பாக ஃபஸ்ட் கமெண்டில் நான் போடுறேன், அதை டிஸ்கிரிப்ஷன் போடுறேன். நீங்கள் பார்த்து எப்படி இந்த வீடியோ ஜாயின் பண்ணணும் அதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட் டைம் கிளிக் பண்ணால் லிங்க் ஓப்பன் ஆகாதுங்க, அதனால் வந்து இது யூடியூப்பில் என்ன தெரியல, நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அதனால் அதே லிங்க்கை திருப்பி நீங்கள் செகண்ட் டைம் கிளிக் பண்ணுங்கள், ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த ரிக்வஸ்ட் வந்து அவங்க போகும், அவங்க வந்து உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுவாங்க, கால் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியுமே கால் பண்ணி அவங்க சொல்கிற டாக்குமெண்ட்லாம் அனுப்பிச்சுடுங்க, என்ன சொன்னால் தான் இருக்கணுமே. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த குரூப்பில் பயன்பெறுங்க, எப்படி ஆர்டர் போடுங்க, ஆர்டர் எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நண்பர்களுக்கு இதை கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா எல்லாருமே ஒரு எண்ணிக்கையாக தான் ஓடிட்டுருக்காங்க, அதுக்காக சொல்ல வரேன். அப்புறம்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த எனக்கு நீங்கள் ஒரே பண்ண வேண்டியது லைக் பண்ணுங்கள், ஏன்னா நிறைய லைக் பண்ணால் தான் யூடியூப் வந்து நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுவோம், அது மூலிமா உங்களால் பயன்பெறுவாங்க மற்றவங்களும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுதான் பெரிய பெரிய ஆதரவு, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க, அது சின்ன வேண்டுகோளாக வைக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன் ஓகேங்களா. அதனால் இதுதான் உங்களுக்கு நான் கேட்க வேண்டிய ஒரே ஒரு கோரிக்கை, கண்டிப்பாக செய்வீங்கன்னு நம்புகிறேன். நான் உங்கள் நண்பர்கள் நான் ஒருவன், உங்களுமே உழைக்கல ஒர்க்கர் சேர்ந்து தான் நானும் நல்லா முடிஞ்சு நல்லா இது பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா.
அதுக்காக கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண நான் வேண்டிக்கிறேன். நீங்கள் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லதே நடக்கும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.